श्रेयकुरूणाम् अधिपस्य पालिनीं प्रजासुवृत्तिं यमयन्त वेदितुं सवर्णिलिङ्गी विदितसमाययौ युधिष्ठिरं द्वैतवने वनेचरः द्विषता विहितं त्वया अथवा यदि लब्धा पुनरात्मनः पदं जननाथ तव अनुजन्मनां कृतं आविष्कृत पौरुषैः भुजैः। நீ வந்து எதிரிகள் இப்போ உன்னோட அந்த காலம், அதாவது பீமன் வந்து யுதிஷ்டிரன்ட்ட சொல்லிட்டு இருக்கார் இந்த மாதிரி, இஃப் யூ ஆர் வில்லிங் டு வெயிட் ஃபார் தட் டைம், 13 வருஷம் இருக்கணும், 12 வருஷம் காட்டில் இருக்கணும், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் இருக்கணுங்கிற மாதிரி இந்த இந்த கட்டுக்கோப்பை நீ வந்து மீறாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்த, லெட் மீ வெயிட் ஃபார் த டைம் அப்படின்னு உட்காந்துன்றதுக்கு அப்புறம் சண்டையே இல்லாத எதிரி நேரம் உன் கையில கொண்டு வந்து தட்டுல கொடுக்கறான் வச்சுக்கோ, முதல்ல கொடுக்க மாட்டான் துரியோதனன், அப்படியே ஒருவேளை தெய்வ வசாத்து அவனே வந்து உன் கையில கொடுத்தான் அப்படின்னா நாங்கள்லாம் எங்க எங்க உடம்ப வளர்த்துட்டு என்ன பிரயோஜனம்ங்கிறான். ஆவிஷ்கிருத பௌருஷைகி, என்னுடைய புஜபலத்தினால இப்ப என்ன எல்லாமே வீணா போயிடுமோ இல்லையோ, இப்படி வந்து நீ ஒத்துப்பியா அப்படின்னா, சாமான ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கேப்பா அப்படின்னு ஒருவேளை யுதிஷ்டிரனுக்கு தோணித்து வச்சுக்கோ, சாம சாம்னா தானேன பேதேன சமஸ்தைஹி அதவா பிரதக்கு விஜயத்தும் பிரயத்தேத அரீன்னு ந யுத்தேன கதாச்சனன்னு ஒரு இது இருக்கு, மனுஸ்மிருதி இருக்கு. சாம தான பேத தண்டன்னு 4 விதம் இருக்கு, எப்ப பார்த்தாலும் தண்டத்தை தான் உபயோகப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல, சாம இருக்கு, தானம் இருக்கு, பேதம் இருக்கு, எதை வேணாலும் உபயோகப்படுத்தலாமோ இல்லையோ, அப்போ சாமங்கிறத யூஸ் பண்ணலாமா அப்படிங்கறச்சு கிம் கஷாத்திரேனா ஒரு ஒரு இது வரலாமோ இல்லையோ, ஒரு கேள்வி வரலாமோ இல்லையோ, எதுக்காக நம்ம வந்து அப்படி சாமங்கிற ஒரு குவாலிட்டினாலேயே நம்மளால வந்து ஜெயிச்சுடலாம், எப்ப பார்த்தாலும் கஷாத்திர தர்மம்ங்கிறத உபயோகப்படுத்த கூடாதுன்னு வந்து ஒருவேளை நினைச்சுட்டா அப்படி யுதிஷ்டிரன் பேசினார்னா அதுக்கு வந்து சொல்றார், அது பேர் க்ஷாத்திர தர்மம் ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு சொல்றான் பீமன். அடுத்த ஸ்லோகத்துல 18வது படி, மதசிக்த புஜை மிருகா கரிபிஹி வர்த்தயதே ஸ்வயம் ஹதேஹி நகயன் கலு தேஜசா ஜகன் மகானிச்சதி பூதி மன்யதா. அதுல வந்து மதசிக்த முகைஹின் இருக்கா இல்ல புஜைஹி தான் இருக்கா? புஜைஹின் இருக்கு, அர்த்தத்திலயும் புஜைஹி தான் இருக்கா? அர்த்தத்துல மதசிக்த முகைஹின் அதுதான் கரெக்ட் ரீடிங், ஏன்னா புஜைஹிங்கிற வேர்டு தப்பு அங்க. மத மதஜலம் ஒழுகுகின்ற யானைகள்ங்கிறது வந்து மதஜலம் அவளுக்கு அந்த டெம்பிள்ஸ்ல தானே வரும் அந்த யானைக்கு இல்லையா, அதனால மதசிக்த முகைஹி மதஜலத்தினால அப்படியே நனைஞ்சு இருக்கக்கூடிய முகம் யானை, முகத்தை கொண்ட யானைகள் கரிபிகி. இப்போ ஒரு சிங்கம் வந்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறது அப்படின்னா வர்த்தயத்தேன்னு இருக்கு, ஆர் வர்த்தயதி போட்டுக்கலாம், வர்த்தயதி மைட் பி அ பெட்டர் ரீடிங் இன்ஸ்டெட் ஆஃப் வர்த்தயத்தே. ஏன் நான் சொல்றேன், அது ரெண்டுத்துக்கும் இன்னும் வித்தியாசம் கிடையாது, அந்த இடத்துல வந்து மீட்டரை பொறுத்தவரையில் வர்த்தகத்தையும் இருக்கலாம் வர்த்தகத்தையும் இருக்கலாம்னு நினைக்கிறேன், பாத்துக்கலாம் நம்ம அப்புறம். மதசிக்த முகைஹி கரிபிஹி மிருகாதிபா வர்த்தகத்தை, அதுல ஒரு ஒரு சிங்கம் என்ன பண்ணும்னா யானைகளினால் யானைகளை கொண்டு கரிபிஹி வர்த்தகத்தை, வர்த்தகத்தைங்கிற நிஜந்தம் என்னன்னா ஹேதுமதி, அதாவது எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹேத்து இருக்கோ, வர்த்தனம் கரோதி அப்படிங்கிறதுனால, வர்த்தனம்ங்கிறச்சு ஜீவயாபனம், ஜீவயாபனம் வந்து இந்த சிங்கம் எப்படி பண்றதுன்னா யானைகளை கொண்டு ஜீவயாபனம் பண்றது. வர்த்தயத்தே என்ன மாதிரி யானைகள், சாதாரண ஏதோ கிழ யானை வந்து அப்படியே இருக்கு அதை போய் கொன்னு இது சாப்பிட்றதுங்கிற மாதிரி இல்லை, மதசித்த முகைகி அப்படியே மதஜலம் ஒழுகுகின்ற ஒரு யௌவனத்துல இருக்கக்கூடிய யானைகளை வைத்து கொண்டு அந்த யானையோட சண்டை போட்டு இது வந்து தன்னுடைய ஜீவனத்தை யாபனம் பண்றது ரைட்டா. மேலும் இந்த இது மாதிரி உட்கார்ந்துட்டு மத்தவாள்லாம் வந்து அடிச்சு போட்டிருக்கிற யானை அதை இது சாப்பிடுறதுன்னு இல்ல, ஸ்வயம் ஹதைஹி தானே கொன்னு, அப்பதானே தன்னுடைய ஒரு பராக்கிரமத்தை காமிக்கிற மாதிரி இருக்கு ரைட். சோ தானே கொன்ன இளம் யானைகளினால் யானைகளை கொண்டு தன்னுடைய ஜீவனத்தை போக்குறது
அதாவது ஒரு இட் இஸ் நாட் ஒரு இதுக்காக இல்லை, ஏதோ பிராணன் சுவாசிக்கணும், நம்ம உயிர் வாழணுங்கிறதுக்காக உயிர் பண்ணணும்னா எத்தனையோ சின்ன சின்ன அப்படியே தன்னோட கைவசம் இருக்கக்கூடிய அனிமல்ஸை வந்து கொன்று அதை சாப்பிடலாமோ இல்லையோ. அப்படி இல்லை, ஏதோ ஒரு டியரை கொன்னுத்து அதை கொன்னுத்து இதை அப்படி இல்லை, மிருகாதிபகா அதிபக அரசனா இருக்கக்கூடியது, எல்லா பிராணிகளுக்கும் அதிபக அரசனாக இருக்கக்கூடிய அந்த சிங்கம், யானைகள் தன்னால் கொல்லப்பட்ட மதஜலம் ஒழுகுகின்ற முகங்களை கொண்ட யானைகளை கொண்டு வர்த்தயதே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறது. ரைட்டா? இதுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா, லகயன் கலு தேஜசா ஜகத்து ந மகானு இச்சதி பூதிம் அந்யதா. தேஜசா ஜகத் லகயன், லகயன் லகு குர்வன் லகயன் இத்தியர்த்தா. தன்னுடைய தேஜஸ்னால ஜோதிஷ், அதாவது தன்னுடைய பிரபாவத்தினால ஒரு எஃபெக்டினால என்ன பண்றது, பெரிய தேஜஸ்விகள்லாம் என்ன பண்றான்னா, மகான் ஒரு பெரிய மனுஷன்ங்கிறவன் தன்னுடைய தேஜஸ்னால உலகத்தையே வந்து சிறிதாக ஆக்கக்கூடியவன், வேறு ஒரு புருஷன்டேந்து தனக்கு வந்து அந்யதகா வேறு ஒருவரிடமிருந்து பூதிம் ந இச்சதி, ஒரு செல்வத்தை பூதி அல்லது பூமி, பூமிம் ந இச்சதின்னு இருக்கலாம் இல்ல பூதிம் ந இச்சதின்னு இருக்கலாம், பூத்தின்னு எடுத்துட்டேன்னா செல்வம்னு எடுத்துக்கணும், இங்க ராஜ்யலட்சுமின்னு எடுத்துக்கணும், அல்லது விருத்தி ஒரு இது பூமிம்ங்கிற ரீடிங்கா இருந்ததுன்னா கூட ஒரு அப்படியே கையில கொண்டு வந்து ஒருத்தன் கொடுத்தான்னா அதை வாங்கிக்க மாட்டான், தன்னுடைய தேஜஸ்னால ப்ரூவ் பண்ணி ஹேஸ் டு ப்ரூவ் ஹிஸ் இது இல்லையா வர்தினஸ். அப்படிதான் ஒரு மகானுக்கு அதை வந்து வாங்கணும்னு ஆசை இருக்கும். அந்யதகாங்கிறச்சு அந்யங்கிறது சுஹ்ருத் ஒருத்தன் இருக்கான், நான் ஃப்ரெண்டு, நான் உனக்கு வந்து ராஜ்யத்தை வாங்கி தரேன்பா, நீ ஏன் கஷ்டப்படுறேன்னு ஒருத்தன் சொன்னாலே அதை வாங்கிக்க மாட்டான் ஒரு பெரிய மகானுங்கிறான். அதாவது மானதனாக மானவே வசதியா கொண்டவர்கள்லாம் வந்து இன்னொருத்தர்னால தன்னுடைய ஜீவனத்தை அபரம் பண்ண மாட்டா. இதுல வந்து ஒரு சத்ரு கொண்டு வந்து கையில குடுக்கறான்னு வச்சுக்கோ, அவன் அதை ஏத்துப்பானா? சோ இன் அதர் வேர்ட்ஸ் பீமன் சொல்ல வர்றது என்னன்னா, நீ மகானா இருக்கேன்னா உனக்கு மகானுங்கிற ஒரு பட்டம் இருக்கு வச்சுக்கோ, உனக்கும் வந்து செல்வம் வேணும்னு ஆசையா இருக்குன்னா உன்னுடைய தேஜஸ்னால நீ வந்து அதை வாங்கணும். அதாவது எவ்ரி திங் இஸ் லீடிங் டு வார். பீமனோட பேச்சே எப்படின்னா ஒரு ஒரு கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கும், உத்தீபனமா தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அவரு சிங்கத்தை பாரு, அது வந்து தன்னை விட எவ்வளவோ 3 times பெருசா இருக்கக்கூடிய அந்த யானையை தான் கொன்னு, அதுவும் யௌவனத்துல இருக்கக்கூடிய யானைய தானே கொன்னு தன்னுடைய ஜீவனத்தை அது போக்கிக்கிறது. ஏன்? ஏன்னா அது அரசன் நோல்லியோ அதிபகான்னு போட்டிருக்கார், மிருகாதிபகானா ஹீஸ் இன் த பொசிஷன் ஆஃப் ப்ரொடெக்டிங் தி அதர்ஸ், மற்றவர்களை ரட்சிக்கணுங்கிற பட்சத்துல அவன் தன்னை வந்து ஒரு வீக் கிங்கா வந்து போர்ட்ரே பண்ணிக்க கூடாதோ இல்லையோ, காண்பித்துக்கலாமா இல்லையோ இல்லையோ. அப்போ தானும் வந்து அந்த ஒரு அரச பதவிக்கு உகந்தவன் அப்படின்னு அந்த சிங்கம் வந்து காண்பிச்சுக்கணும், அதுக்காக அது போய் தானே அடிச்சு அது வந்து தன்னுடைய ஒரு ஜீவனத்தை யாபனம் பண்றது. அதே போல இங்க ஒரு மகானும், அதுவும் இங்க யுதிஷ்டிரன் என்ன ஒரு அரசனுங்கிற பொசிஷன்ல இருக்கான், ஜனநாதன்னு போன ஸ்லோகத்துல சொல்லலையா, ஜனங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நீ, அதனால நீ எப்படி நீ வந்து உன்னை காண்பிச்சுக்கணும் மனுஷாளுக்கு, நீயே போய் உன்னுடைய ராஜ்யத்தை நீ வந்து வின் பண்ணணும் ஒரு ஒரு வார்ல, சும்மா ஆனும் சாம தான பேதன்னு விட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றான் இல்லையா. தேஜசா ஸ்வதேஜசா தன்னுடைய பிரபாவத்தினால ஜகத்து இந்த உலகத்தை லகயன்னு சிறிதாக ஆக்கி, அதாவது உன்னுடைய பிரபாவம் யூ கேன் ஈஸிலி வின் ஓவர் எவ்ரிபடி எல்ஸ், இந்த என்டையர் உலகத்தையே நீ வந்து உன் வசப்படுத்தலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மகானு என்ன, அந்யதகா பூதிம் ந இச்சதி. சோ அதனால மதசிக்த முகைஹி மிருகாதிபகா கரிபிஹி வர்த்தயதே ஸ்வயம் ஹதைஹி. இங்க என்ன ஆயிடுது, தேஜசா மகானு ஸ்வதேஜசா ஜகத்து லகயன்னு அந்யதகா பூதிம் நைச்சதி, வேறு ஒரு இடத்திலிருந்து அந்த அந்ய சத்ருதகான்னு போடல,
சுஹ்ருத்தா இருந்தா கூட அவன்கிட்ட இருந்து ஒரு ராஜ்யத்தை வாங்கி இவன் ஆளணும்னு ஆசைப்பட மாட்டான் ஒரு மகான். அப்போ சத்ருவை பத்தி ஏன் சொல்லணும், கிமுத்த சத்ரு அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து சுஹ்ருத்துட்டே இருந்தே வாங்கிக்க மாட்டாங்கிறச்சு துரியோதனன் கையில கொண்டு வந்து கொடுத்தா அது ஏத்துப்பானா அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல என்ன அலங்கா, இது அர்த்தாந்திர நியாச அலங்காரம். ஓகேயா, இந்த ஸ்லோகத்தை பொறுத்தவரையில் அர்த்தாந்திர நியாசம், பட் இட் இஸ் ஆல்சோ அப்பிரஸ்துத பிரசம்சா. என்னன்னா அதாவது அப்பிரஸ்துத பிரசம்சா சொல்லாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், பிகாஸ் பிரஸ்துதம் இஸ் யுதிஷ்டிரனுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு தானே, ஆனா இதுல அது ஒர்க் ஆகாது. ஏன்னா யுதிஷ்டிரன் வந்து நீ ஒத்துப்பியா என்ன அப்படின்னு கேட்கலையே, நீ ஒத்துக்க மாட்ட. ஏன்னா இப்ப யுதிஷ்டிரன் வந்து பீஸ் டாக்ஸுக்கு தானே பேசிட்டு இருக்கார், அவர் யோசிச்சுட்டு இருக்காரு, பேசாத உட்காந்துட்டு இருக்கணும், அந்த 13 இயர்ஸ் ஆகணுங்கிறதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த இடத்துல அப்பிரஸ்துத பிரசம்சா வராது, அர்த்தாந்திர நியாசம் மட்டும் தான் எடுத்துக்கணும். சரியா, நெக்ஸ்ட் படி. அத்தானதனஸ்ய கத்வரைஹி கரெக்ட், கத்வரைஹி அசுபிஹி தாஸ்னு யஷோ யஷோ யஷஹ யஷஹ தான் இருக்கணும், யஷஹ சிசீஷதஹ. ஓகே, யஷஹ சிசீஷதஹ சிசீஷதஹ அச்சிராம் அச்சிராம் சுவிலா அச்சிராம்சு விலாச சஞ்சலா நனு லக்ஷ்மிஹி ஃபலமானுஷங்கிகம். அபிமானதனஸ்ய கத்வரைஹி அசுபிஹி ஸ்தாஸ்னு யஷஹ சிசீஷதஹ அச்சிராம்சு விலாச சஞ்சலா லக்ஷ்மிஹி ஆனுஷங்கிகம் ஃபலம் நனு. இங்க வந்து யுத்தம், யுத்தத்தினால நமக்கு இப்ப என்ன லாபம் ஏற்படும், முதல் ஸ்லோகத்துல இப்ப என்ன சொன்னார்னா ஸ்வயம்ஹதைஹி, அதனால ஒரு மகான் வந்து அந்நதா வேறு ஒரு தன்னுடைய பிரபாவத்தை உபயோகப்படுத்தாத வேறு இடத்துல இருந்து அவனுக்கு ராஜலட்சுமி வந்ததோ செல்வம் வந்ததோ அல்லது பூமி வந்ததுன்னா அவன் அதை ஒத்துக்க மாட்டான் ந இச்சதி அப்படின்னு போடுறச்சே. அப்ப எதை வச்சுட்டு இப்போ எதை உபயோகப்படுத்தி அவனுக்கு செல்வம் வரப்போறது, யுத்தத்தினாலதான். தி லாஸ்ட் ஒன் இஸ் தண்டம், ரைட், தண்டமோ இல்ல யுத்தமோ. இந்த டேக்கிங் அப் ஆர்ம்ஸ்ங்கிறது தான் ஒரே வழி. இப்போ அப்போ யுத்தத்தினால என்ன அடைய போறான், லக்ஷ்மி இல்லையா, ராஜ்யலக்ஷ்மியும் அடைய போறான். ராஜ்யலக்ஷ்மி தான் முக்கியமா என்ன இங்க, சிச்சி யசஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம். நீ நான் என்னமோ வந்து ஐகிகமா இருக்கக்கூடிய இந்த செல்வங்களுக்காக நீ பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம், ஒரு ஒரு சஞ்சலமா இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மிக்காக நீ வந்து யுத்தம் பண்ணணும்னு நான் சொல்றேன்னு நீ நினைச்சுன்றாத. எனக்கும் வந்து ஒரு ஹையர் கோல்ஸ் இருக்கு மனசுல. ஏன்னா ஒரு அபிமான தனசிய, நீ வந்து உனக்கு அபிமானம்தான் தனம் உனக்கு, அதாவது அந்த இடத்துல அபிமான தனசியங்கிறதுக்கு வைர நிர்யாதன மாத்திர நிஷ்டசியன்னு அர்த்தம் போடுறார் மல்லிநாதர். வைரான எனிமிட்டி, எனிமிட்டிய போக்குறது, அந்த விரோதத்தனத்தை நிர்யாதனம் போக்குறதுங்கிறதையே ஒரே ஒரு தனமாக வைத்து கொண்டவர்கள். ஸோ அபிமானம்னா நாட் ஒரு செல்ஃப் எஸ்டீமோட இருக்கிறவா. ஸோ அவன் வந்து நம்மளை இன்சல்ட் பண்றான், துரியோதனன் உன்னை இன்சல்ட் பண்ணிருக்கான் இங்க, அதை வந்து எப்படிரா போக்குறதுங்கிறதுக்கு நீ வந்து இப்போ உன் புத்தியை செலுத்தணும் அந்த ஒரு விஷயத்துல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு அபிமான தனசிய, மேலும் எப்படி ஹி கத்வரைஹி அசுபிஹி ஸ்தாஸ்னு யஷஹா சிசீஷதா, சிசீஷதானா சினோத்தும் இச்சதி இது சிசீஷதி, சினோத்தும்னு சேகரிக்கிறதுன்னு அர்த்தம், சயம் கர்த்தும் இஷதி இச்சதி. ஸோ அதாவது எங்க பார்த்தாலும் செதறி இருக்கக்கூடியதை ஒரு ஒரு சேர்க்கறதுன்னு அர்த்தம் இல்லையா. சேத்தும் சேத்தும் சங்கிரகீத்தும் சங்கிரகீத்தும் இச்சதா அப்படின்னுட்டு சினோத்திங்கிற தாத்துக்கு சன்னந்தம் அது. ஸோ அதனால சிச்சீஷன்னு அப்படின்னு சத்ருபிரத்தியம் வருது அந்த இடத்துல, அதுக்கு ஷஷ்டி விபக்தி. ஸோ அதனால அபிமான தனசியக்கு அட்ஜெக்டிவா வருது சிச்சீஷதா. எதை சேகரிக்கும் விருப்பத்தோடு இருக்கக்கூடியவன் யசஹா சிசீஷதா. புகழை, அந்த புகழ் எப்படி ஸ்தாஸ்னு, ஸ்தாஸ்னு ஸ்திரம், ரொம்ப நாள் ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு யசஸ்ஸ சேகரிக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் அபிமான தனசிய, அபிமானம் தனக்கு செல்ஃப் எஸ்டீம் அதை வந்து தனமாக வைத்து கொண்டிருப்பவன், அப்படிப்பட்டவனுக்கு இந்த லக்ஷ்மிங்கிறது இருக்கு பாரு. ஒரு அதாவது எதிரிய ஜெயிச்சா நமக்கு வந்து ராஜ்யலட்சுமி கையில வருங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த ராஜ்யலட்சுமி
ஆனுஷங்கிகம் பலம், பிரதானம் பலம் இல்லங்க, முக்கியம் ஆனுஷங்கிகம்னு ரெண்டு. அதாவது முக்கியம் பலம்ங்கிறது என்ன? யசஸ், அதுதான் பிரதானமான ஒரு பலன். ஆனுஷங்கிகம்ங்கிறது அனுஷங்கானா இது ஒரு செகண்டரி இன்சிடென்டல், இட் இஸ் ஜஸ்ட் யசஸ் வந்து சில பேர்லாம் வந்து பவருக்கு ஆசைப்படுவா, இல்லை நான் வந்து பைசாக்கெல்லாம் ஆசைப்படல, பொசிஷன் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறச்சு. சி, பொசிஷனில் இருக்கிறச்சு ஆட்டோமேட்டிக்காக பைசா வந்து சேரப்போகிறது இல்லையா? அதனால் அது ஆனுஷங்கிகம் பலம்ங்கிறார். லக்ஷ்மியை நீ அடையிறதுங்கிறது உனக்கு ஆனுஷங்கிக பலம். வேற நீ விருப்பப்படுறது என்னென்னா, ஸ்திரமான ஒரு யசஸ்ஸை தான் விருப்பப்படுற. அந்த ஸ்திரமான யசஸ்ஸையும் எப்படி விருப்பப்படுவானா, கத்வரைஹி அசுபிஹி. கத்வரம் அப்படிங்கிறச்சே கமனசீலம் அஸ்ய இது கத்வரம். எப்போ வேணாலும் இந்த உசுறு போயிடும், நிலச்சு நிற்க போறதில்லை இந்த உசுறு இல்லையா? ஸோ அதனால அந்த எந்த சமயத்துல வந்தாலும் நம்மளை விட்டு கிளம்ப போகக்கூடிய அந்த உசுறுன்னு சொல்றச்சே அந்த உயிருக்கு வந்து அவ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான்னு அர்த்தம். உயிர் எப்போ இப்போ இதுல வரும் நீதி சதகத்துல தானே, ஜெயந்திதே சுகிருத்தினா ரசசித்தாக கவீஸ்வராக நாஸ்தி தேசாம் யசக்காய ஜரா மரணஜம் பயம். அந்த யசக்காயத்துல யசஸ்ங்கிற ஒரு சரீரத்திற்கு ஜரா மரணம் இதனால ஏற்படக்கூடிய ஒரு பயம் அப்படிங்கிறது கிடையாது. முதுமை அல்லது ஒரு மரணம் அப்படிங்கிறது பயமே கிடையாது யசஸ்ங்கிற ஒரு சரீரத்துக்கு. வேற நம்மளுடைய சரீரத்துக்கு என்ன, எப்ப வேணாலும் முதுமை வரும். எவ்ரி டே வி சீம் டு பி ஏஜிங் அ லிட்டில் பிட். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரிங்கிள் தெரியற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு புதுசா ஒரு வெள்ள முடி தெரியற மாதிரி இருக்கு. அதனால அட் எவ்ரி மினிட் எவ்ரி டே வி ஆர் ஏஜிங். இந்த லைஃப், இந்த பாடிங்கிறது ஒரு கத்வரம். ஏன்னா சரீரத்துல இருந்து எப்ப வேணாலும் இந்த இது அசு, அதாவது அசுபிகிங்கிறது பிராணன், இந்த பிராணன்ங்கிறது எப்ப வேணாலும் நம்மளுடைய சரீரத்துல இருந்து வெள்ள கிளம்பிடும். சோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அதனால எப்போ சஞ்சலமா இருக்கக்கூடிய இந்த பிராணனை வைத்துக்கொண்டு ஸ்திரமாக இருக்கக்கூடிய யசஸ் அடையணும்னு பாக்குறா. சோ இங்க வந்து ஆக்சுவலி என்னன்னா, விருத்த காரியம்ல விரூப காரியசிய உற்பத்திஹி அபரம் விஷமம் மதம். இது வந்து ரெண்டாவது டைப் ஆஃப் விஷமம் குவலையானந்தத்துல. கீர்த்திம் பிரசூதே தவலாம் ஷியாமா தவ கிருபாணிகா. கருப்பா இருக்கக்கூடிய உன்னுடைய கத்தியினால அந்த கத்தி வந்து என்ன பண்றதுன்னா, வெண்மையான ஒரு யசஸ்ஸ வந்து உற்பத்தி செய்யறதுன்னு இருக்கு சரியா? அது வந்து விருத்த காரியோத்பத்திஹின்னு பேரு அந்த விஷமாலங்காரத்துக்கு. அதனால இங்க வந்து என்ன, கத்வரைஹி அசுபிஹி ஸ்தாஸ்னோ யசஹா சிச்சீஷதா. செல்ல போகிற, அதாவது ஸ்திரமாக இல்லாத அஸ்திரமான பிராணனை வைத்துக்கொண்டு ஸ்திரமான ஒரு யசஸ் வந்து அடையணும்னு பார்க்கக்கூடிய அபிமான தனசிய, அபிமானம் அதாவது மானத்தையே தனமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு இப்ப என்ன ஆயிடுத்து, லக்ஷ்மிஹி ஆனுஷங்கி கம்பலம். அந்த லக்ஷ்மிக்கு அட்ஜெக்டிவ் போடுறார் அச்சிராம்சு விலாச சஞ்சலா. அம்சுனா கிரணம், இந்த அச்சிராம்சுங்கிறச்சு ஒரு அம்சுனா பிரகாசம். ஸோ அச்சிராம்சுங்கிறச்சு வித்யுத், ஒரு அந்த லைட்னிங் மாதிரி அப்படியே விலாசம், ஒரு ஸ்புரணம் இருக்கு, அதனால சஞ்சலமா இருக்கக்கூடியது ஒரு க்ஷணபங்குரம். அந்த லக்ஷ்மிங்கிறது சுகனாசோபதேசம் படிக்கணும் அதுக்கு, அப்படியே ஒரு வித்யுத் மாதிரி அப்படி படிச்சு படிச்சுன்னு மின்னல் அடிக்கிற மாதிரி அந்த லக்ஷ்மி வந்து இதோ நான் இருக்கேன், அப்புறம் திடீர்னு காணாம போயிடும். அப்புறம் இட் இஸ் அப் அண்ட் டவுன் தானே நமக்கு வந்து செல்வம்ங்கிறது, எப்பவுமே நிலைச்சு நிக்குங்கிற அவசியம் இல்லை. அதனால அந்த நிலைச்சு நிக்காமல் இருக்கக்கூடிய ராஜ்யலக்ஷ்மி மேல இவாளுக்கு அவ்வளவு பற்றுதல் கிடையாது. இந்த இந்த சரீரத்தையும் தாண்டி நிலைச்சு நிக்கக்கூடிய புகழ் மேலதான் அவளுக்கு பற்றுதல். லைட்னிங் மாதிரி மின்னலை போல் விலாச ஜொலிக்கக்கூடிய சஞ்சலா, சஞ்சலமாக இருக்கும் க்ஷணிகமாக இருக்கும் லக்ஷ்மிஹி ராஜ்யலக்ஷ்மி என்பவள் ஆனுஷங்கிகம் பலம் நானு. அது ஒரு செகண்டரி ஆப்ஜெக்ட் தானே அவளுக்கு இல்லையா? அபிமான தனசிய கத்வரைஹி அசுபிஹி ஸ்தாஸ்னு யசஹ சிசீஷதஹ அசிராம்சு விலாச சஞ்சலா நனு லக்ஷ்மி ஃபலம் ஆனுஷங்கிகம். அடுத்தது
ज्वलितं ज्वलितं न हिरण्यरेतसं चयम आस्कंदति आस्कंदति भस्मनां जनः अभिभूति भयाद असूनतः सुखमुच्छिन्तिन न धाम मानिनः उज्झन्ति सुखम उज्झन्ति न मान न मान न धाम मानिनः ओके ஒரு நதானா சுகம் எஸ் ஆமா ரெண்டெல்லாம் இல்ல அபிபூதி பயாத்து அசூனு அத்தா சுகம் உஜ்ஜந்தி ந தாம மானினா அவ்வளவுதான் இருக்கு இல்ல இங்க வந்து சுகம் உஜ்ஜந்தின ந தாம மானினா இருக்கு இதுல பாரு அன்பயத்திலயோ மீனிங்லயோ பாரு ஒரு நா தான் இருக்கணும் அப்படியே இருக்கட்டும் ஜுவலிதம் ந ஹிரண்யரேதசம் சயம் ஆஸ்கந்ததி பஸ்மனாம் ஜனஹா எதுக்காகப்பா இல்ல மானம்ங்கிறத வந்து ஹேத்துவா சொல்ற புராணத்தியாகா வந்து எதுக்காக அப்படி சொல்ற அப்படிங்கிறச்சு அதுக்கு மேல அவதாரிக்கை போட்டிருக்காரு பாரு நனு அல்பசிய மானசிய ஹேதோஹோ கதம் பிராணத்தியாகா சக்கியதே இது இதுல வரும் இது இந்த லைன் வந்து இதுல இருக்கு மல்லிநாதர் வந்து ஒரு அவதாரிக்கை கொடுத்திருப்பார் ஜென்ரலி அதுக்கு மேல இருக்கும் இந்த டெக்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு மேல அவர் வந்து ஒண்ணு ஒரு ஒரு கனெக்ஷன் மாதிரி கொடுப்பார் முந்தின ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் இருக்கோ இல்லையோ நனு அல்பசிய மானசிய ஹேதோஹோ கதம் பிராணத்யாகா சக்கியதே கர்த்தும் யதஹா ஜீவன் நரஹ பத்ரசராணி பசியேத் இது ஆசங்க ஆஹ உயிரோட இருக்கிறச்சு ஜீவன் அவன் உயிரோட இருந்துட்டே இருக்கிறச்சு நரஹா ஒரு மனுஷியனானவன் பத்ரசதானி பசியேத் எத்தனையோ நல்ல இதெல்லாம் பார்க்கலாம் இல்லையோ மங்களமான விஷயங்கள் நூற்றுக்கணக்கான மங்கள காரியங்கள் பார்க்கலாம் ரைட்டா அதனால அல்பமா இருக்கக்கூடிய மானம்ங்கிற ஒரு விஷயத்திற்காக கதம் பிராணத்யாகா கர்த்தும் சக்கியதே எதுக்காக பிராணனை போய் விடணும் அல்பசிய ஹேதோர் பகுஹாது மிச்சன்னுவர் இதுல ரகுவம்சத்துல வந்து அந்த சிங்கம் வந்து திலீபனை பிடிச்சிருமோ இல்லையோ திலீப் அதாவது அந்த இப்ப நந்தினிய பிடிச்சிருமோ இல்லையோ சிங்கம் அந்த இடத்துல வந்து திலீபன் வந்து என்னுடைய பிராணனை நீ எடுத்துக்கோ அந்த நந்தினிய விட்டுடு அப்படின்னு தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணுவான் அவன் கேட்பான் என்ன ஒரு வப்பு உனக்கு நல்ல ஒரு சௌந்தர்யமான வப்புஹு பிரபுத்வம் ஏகாத பத்திரம் ஜெகத பிரபுத்வம் ஏகாத பத்திரம் ஜெகதா பிரபுத்வம் இந்த உலகத்தை அப்படியே ஒரே கொடைக்கு அடியில ஒரு இந்த வெண்கொற்ற கடையும் பாலோ இல்லையோ ராஜாவை வந்து ஒரு கிங்டம் மாதிரி நீ வந்து நடத்துற இந்த என்டையர் உலகத்தை ஏகாத பத்திரம் ஜெகத பிரபுத்வம் அதுக்கப்புறம் என்ன நவம் வயகா அப்படியே புதுசா யௌவனத்துக்கு வந்திருக்கவா நீ காந்தமிதம் பபுகு உன் சரீரமும் அப்படியே காந்தம் அப்படின்னு அப்படியே அட்ராக்டிவா இருக்கு உன்னுடைய சரீரம் அல்பசிய ஹேதோர் பகுஹாத் மிச்சன் இந்த மூணுத்தையும் நீ விட போறியா எதுக்கு வெறும் ஒரு ஒரு பசுமாட்டுக்காக நீ வந்து உன்னுடைய ஒரு பிரபுத்வம் ஆளுமை புது அந்த யௌவனம் அண்ட் உன்னுடைய காந்தம் அழகான சரீரம் இத மூணுமே வந்து எவ்வளவு பகு இது ஏராளமான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு அல்பசிய ஹேதோஹோ பகுஹாத் மிச்சன் அதனால எனக்கு என்ன தோன்றதுன்னா விசாரமூட பிரதிபாசிமேத்வம் I think you do not have the discriminating power அப்படிங்கறோம் எந்த இடத்துல எதை வந்து உபயோகப்படுத்தணும்னு உனக்கு புரியலையாப்பா எதுக்காக எதை சாக்ரிஃபைஸ் பண்ற நீன்னு கேக்குறார் அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஒரு அல்பமான மானத்துக்காக கத்வரைஹி அசுபிஹி ஸ்தாஸ்னோ யசஹான்னு பேசுறியே நீ எதுக்கு உன் மானத்தை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக இது இது வந்து ஏதாவது உபயோகப்படுமா அப்படிங்கிற மாதிரி இது கேள்வி தானே கேட்டுக்கிறார் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி அமையிறது இந்த ஸ்லோகம் என்னன்னா அது பாரு பஸ்மமா இருக்குன்னா ஒரு அக்னி எரியறது அக்னி எரிஞ்சுன்னு இருக்கிறச்சே மனுஷா கிட்ட போவாளோ மாட்டா இல்லையா அது நன்னா பஸ்மம் ஆயிடுத்து அந்த பஸ்மத்தை காலால கூட மிதிக்க வந்து யாரும் அஞ்ச மாட்டா எக்கச்சக்கமா பஸ்மமா அங்க கீழே ஒரு இதுல இருந்ததுன்னா ஒருத்தரும் ஒரு ஒரு க்ஷணம் கூட யோசிக்க மாட்டா நேர போய் நன்னா ஆஸ்கந்ததின்னு மிதிப்பாங்கிறார் ஜனஹா
பஸ்மனாம் சயம் பஸ்மத்தினால பஸ்மங்கள் அதாவது பஸ்மநாமங்கிறது வந்து ப்ளூரல்ல போடுறாருங்க எக்கச்சக்கமா உங்களுக்கு பஸ்மத்தினுடைய ஒரு குவியல் இருந்ததுன்னா அந்த குவியலை சயம் ஆஸ்கந்ததி மிதிக்கிறார்கள் வெரஸ் ஜுவலிதம் ஹிரண்யரேதசம் ந அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்கு ஒரு அக்னி அந்த அக்னியை போய் மிதிப்பாளா ந ஆஸ்கந்ததி ஹலோ அதுல ஹிரண்ய ரேதசம்ங்கிறது அக்னிக்கு என்னன்னா ஹிரண்யம் ஸ்வர்ணம் மாதிரி அதுக்கு வந்து ஒரு உற்பத்தி இருக்கு அந்த அக்னிக்கு ஹிரண்யம் ரேதகா எஸ்ய தம்ங்கிறச்சு ஜென்ரலி ஹிரண்ய ரேதஸ்ங்கிறது வந்து ஒரு சாக்ரிஃபிஷியல் ஃபயருக்கு தான் அந்த அந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம் ரைட்டா ஸ்வர்ண ரேதஸ் ஹிரண்ய ரேதஸ்ன்னு விட்டு அந்த வேர்டை வந்து ஒரு யாகத்துல இருக்கக்கூடியது அதுல ரெண்டு விஷயம் ஒண்ணு யாகத்துல வந்து நன்னா ஜாஜ்வல்யமா அது எரிஞ்சுட்டு இருக்கு அந்த அக்னி அதனால கால வைக்க மாட்டா ரெண்டாவது பவித்ரத்துவம் இருக்கு அது அதனாலையும் கால வைக்க மாட்டா அந்த இடத்துல ரைட்டா ஏன்னா ஒண்ணு வந்து அதர்மம்ங்கிறது ஒண்ணு இருந்தா கூட அது நம்மள வந்து அதுக்காக தான் அடுத்த லைன் அபிபூதி பயாத்துன்னு போடுறார் அது நம்மளை எரிச்சிடும் சுட்டு எரிச்சிடும் நம்ம காலையே யாரு போய் அதை மிதிக்கணும்னு நினைக்கிறானோ அவளுடைய காலையே இது வந்து மிதிச்சிடும் ஸோ அபிபூதி பயம்னா அதிக்ராந்தம் ஒரு ஐதர் தன்னையே அது வந்து சுட்டுடுங்கிறது ஒண்ணு அபிபூத்தின்னா பராபவம் ஆர் திரஸ்காரம்ங்கிற அர்த்தம் ரைட்டா ரெண்டுமே உண்டு அபிபூத்தினா அதிக்ராமகாங்கிறது அர்த்தம் ஸோ இட் வில் ட்ரை டு கான்கர் யூ இன் டர்ன் வென் யூ ஆர் ட்ரைங் டு கான்கர் இட் அது வந்து ஒன்ன வந்து ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணும் ஸோ அபிபூதி பயாது அசூனு அதஹா சுகம் உஜ்ஜந்தி ந தாம மானினஹா மானினஹா மானிகள் என்ன பண்றான்னா அபிபூதி பயாது திரஸ்காரம் ஏற்பட்டுரும் தனக்கு வந்து ஒரு அவமானம் ஏற்படுங்கிறதுக்காக அல்லது மற்றவர்கள் தன்னை வந்து ஆக்கிரமிச்சுடுவா அப்படிங்கிற பயத்தினால அசூனு ஏவ சுகம் உஜ்ஜந்தி தன்னுடைய பிராணம்னா ரொம்ப ஈஸியா விட்டுடுவாவா அது பத்தி பிரச்சனை இல்லை அவளுக்கு ஆனா ஒரு தாம ந உஜ்ஜந்தி ஏன்னா இட் இஸ் அ காஸ் ஃபார் அதர் பீப்புள் டு இது இல்லையா தன்னை வந்து இன்சல்ட் பண்றதுக்கு ஒரு காசு ஆயிடும் இல்ல தன்னை காங்கர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும் அதனால தன்னுடைய மானம்ங்கிற ஆர் தன்னுடைய பிரபாவத்தை விட்டு கொடுக்கறதுக்கு அவ தயாரா இல்ல தேஜஸ் அதை வந்து ந உஜ்ஜந்தி விடுறது கிடையாது ஜீவனாத்து ஸ்வதேஜசா மரணம் ஏவ வரம் மானத்தை விடுறத விட செல்ஃப் எஸ்டீம் போகிறத விட தன்னோட பிராணனை விடுறதே எவ்வளவோ தேவை இல்லையா இதுவும் அர்த்தாந்திரநியாசம் தான் சோ ஜுவலிதம் ஹிரண்யரேதசம் ஜனஹா ந ஆஸ்கந்ததி ஆனா பஸ்மனாம் சயம் ஆஸ்கந்ததி ஒரு பஸ்மமா ஆயிடுத்துன்னா ஒரு அக்னி அதை மிதிக்கிறதுக்கு எல்லாரும் தயாரா இருப்பா அப்படின்னா என்ன இங்க வந்து ஒரு மானிக்கு வந்து பிரபாவம் இல்லாமல் இருந்தான்னா எல்லாரும் வந்து மிதி தலை மேல ஏறி உட்காந்துருவோம் அபிபூதி அதாவது திரஸ்காரம் அவனுக்கு ஒரு அவமானம்ங்கிறது ஏற்பட்டுரும் ஸோ இட் இஸ் பெட்டர் டு லெட் கோ ஆஃப் யுவர் லைஃப் தேன் அண்டர் கோ இன்சல்ட் இது வந்து ஒரு க்ஷாத்திர தர்மத்தை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கு ஒரு க்ஷத்ரியனோட அவுட்லுக் அது இல்லையா முன்னாடி போட்டுக்கணும் அசூனு சுகம் தியஜந்தி தாம ந தியஜந்தி ந உஜ்ஜந்தி என்ன காமாட்சி சொல்லு கேக்குறது சொல்லு அலங்காரம் புரியல ரெண்டு லைனுமே வந்து பிரஸ்துத்தமா இல்லாத மாதிரி இருக்கு ஆமா ஆனா அது அதுதான் ரெண்டு ஸ்லோகங்களுமே நீ பார்த்தேன்னா 19 and 20 பார்த்தேன்னா அர்த்தாந்திர நியாசம்னு ஏன் சொல்றேன்னா சி பிரஸ்துதம் அப்பிரஸ்துதம்ங்கிறச்சு அங்க தி ப்ராப்ளம் இஸ் பிரஸ்துதம் இஸ் யுதிஷ்டிரன் இல்லையா யுதிஷ்டிரன் இந்த மாதிரி இப்ப பிஹேவ் பண்ணலையே ஃபார் அஸ் டு ஜஸ்டிஃபை வித் அன் அப்பிரஸ்துதம் இங்க வந்து வெறும்ன ஸ்லோகத்தை மாத்திரம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கு செகண்ட் லைன் அப்பிரஸ்துதம் இது அர்த்தாந்திர நியாசம் சோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து இது விசேஷம் சாமான்யம் அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம இந்த ஜலிதம் ஹிரண்யால சட்டுன்னு எனக்கு எது விசேஷம் எது சாமான்யம் எனக்கு
हाँ सॉरी ओके ज्वलितम न हिरण्यरेतसम क्षयमास्कन्दति भस्मनाम जनः अभिभूतिभयात् असून् अतः सुखम् उज्जन्ति न धाम मानिनः इल्लया I get confused with nidarshanam. இந்த இடத்துல வந்து இல்ல நிதர்சனம் இல்ல இந்த இடத்துல அது பாசிபிள் அலங்காரம் என்னன்னா உனக்கு காவியலிங்க அலங்காரம் சொல்லலாம் இல்லையா அதஹாங்கிறதுனால உனக்கு வந்து வாக்கியார்த்த காவியலிங்கம் வரும் ரைட் ஏன் வந்து மனுஷா வந்து இது பண்றா அப்படின்னா ஆகையினால சோ ஆர் ஏன் வந்து தன்னுடைய சுகம் அசூனு கிமர்த்தம் மானினா தியஜந்தி இது எதுக்காகனா ஜனாக அபிபூதி பயாது அப்படின்னு பதார்த்த ஹேதுக்க காவியலிங்கமா சொல்லலாம் அந்த இடத்துல அட் த சேம் டைம் தி அதர் லைன் இஸ் ஆல்சோ அன் இது ஸோ வாக்கியார்த்தம் பதார்த்தம் இப்போ ரெண்டுமே இருக்கு உனக்கு இந்த இடத்துல அர்த்தாந்திரநியாசம் எதுக்கு சொல்றாருன்னா முந்தின ஸ்லோகத்துல கரெக்டா இருக்கு அர்த்தாந்திரநியாசம் ஏன்னா ஃபிட் ஆகுறது சாமானிய விசேஷம் ஃபிட் ஆகுது இதுல வந்து சாமானிய விசேஷம் ஃபிட் ஆகல கரெக்ட் தான் இது வந்து மோர் ஆஃப் வாக்கியார்த்த ஹேதுக்கம் காவியலிங்கமும் பதார்த்த ஹேதுக்கம் காவியலிங்கமும் இருக்கு சரியா அது புரியறது இல்லையா அப்ப இந்த ரெண்டு லைனுக்கும் ஒரு சாமியம் மாதிரி இருக்கே அது என்னன்னு சொல்றது சாமியம் எவ்வாறு ஜனன் வந்து ஹிரண்ய ரேத மெடிக்க மாட்டான் ஆனா வந்து பஸ்மத்தை மிதிப்பானோ அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன இருக்கு இங்க இல்லையே உனக்கு அது அந்த சாதிருஷ்யமே இல்லையே இந்த இடத்துல இல்ல ஆமா இல்லையா இட் இஸ் ஒன்லி ரீசனிங் தட் ஹி இஸ் கிவிங் Okay. It is because of this reason that maninaha sukham asunu ujjanti. Okay, so nammala purinjikanam. Appo vandu indha maadhiri appo maanan kettavana vandu enna vena pannuvaan janangalukku. Correct. They just thale ava baadhu nadichu. Aama. Okay. Appo prastutam aprastutam ngra concept e varaporadhu illa indha edathila. Illaya? அது வந்து கிளியரா இருக்கும் இல்லையோ ஏன்னா பிரஸ்துதத்துல வந்து யுதிஷ்டரன் இஸ் நாட் பிஹேவிங் இன் தட் மேனர் இட் இஸ் ஒன்லி மோர் ஆஃப் ஒரு அட்வைஸ் மாதிரி தான் இருக்கு அவனுக்கு நீ இந்த மாதிரி நடந்துட்டேன்னா மானியா இருந்தேன்னா நீ வந்து உன்னுடைய பிராணனை கூட விட தயாரா இருக்கணுமே ஏன்பா நீ உன் மானத்தை விட்டுட்டு நீங்க உட்காந்துட்டு இருக்க காட்டுலன்னு கேட்கற மாதிரி தானே இருக்கு இல்ல அவ்வளவுதான் அந்த இடத்துல வந்து உனக்கு சாத்ருஷ்யம் இல்லை சாத்ருஷ்யம் இஸ் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் அதாவது வையதிர்கரண சாதிருஷ்யம் வேணா வச்சுக்கலாம் நீ இப்ப உனக்கு வந்து துவனியா வேணா எடுத்துக்கலாமே தவிர இட் வோன்ட் புரியுறதா போனா எல்லாம் நிறைய விஷயங்கள் ஆமா ஏன்னா இது ஃபுல்லாவே வந்து நம்ம அந்த அர்த்த கௌரவம்ங்கிறதுனால எவ்வளவு பொடி வச்சு பேசுறாங்கிறத தான் நம்ம வந்து யோசிக்கணும் பீமன் வந்து உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு இந்த இடத்துல அதுக்கு மேல என்ன சொல்றது இல்லையா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிய திருப்பி திருப்பி திரௌபதியும் துரியோதனனும் பேசுறது சாரி இப்ப பீமனும் கேக்குறத பார்த்தா நமக்கு வந்து இதெல்லாம் கேட்டுன்னு சும்மா இருக்காரா யுதிஷ்டிரன் அப்படின்னு தோணும் நமக்கு அதுதான் நெக்ஸ்ட் அப்படி கிமபேக்ஷ்ய ஃபலம் பயோதரான் ஜ்வனதஹ பிரார்த்தயதே மிருகாதிபஹ பிரகிருதிஹி கலு சா மஹியசஹ சஹதே நான்ய சுமன்னதிம் யயா நதிம் யயா சோ இதுக்கு என்ன அவதாரிக்கை போடுறார் அதவா கிமத்ர பிரயோஜனம் சிந்தையா இதுல வந்து சிந்தையா கிம் அத்ர பிரயோஜனம் ஓ சொல்லு சரி அடுத்ததுக்கு வந்து அதவா கிமத்ர பிரயோஜனம் சிந்தையா கிந்து தேஜஸ்வினாம் அயம் ஸ்வபாவா ஏவ யத் ஜிகீஷுத்வம் இது ஆசையேன ஆக ஏன் நீ வந்து இவ்வளவு தூரம் யோசிக்கிறன்னு கேட்கறான் பீமன் இதுல வந்து சிந்தை பண்றதுக்கு யோஜனைக்கு இடமே கிடையாது அல்லது அதுக்கு என்ன பிரயோஜனம் டோன்ட் திங்க் அபவுட் த ரிசல்ட் அந்தந்த ப்ராசஸ் தான் நமக்கு இப்ப முக்கியம் ஏன் ஏன்னா தேஜஸ்வினா மயம் ஸ்வபாவா தேஜஸ்வி மானதனம் அல்லது தேஜஸ் பிரபாவத்தோட இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இது ஸ்வபாவம் இதுல வந்து நம்ம விசாரிக்க கூடாது அதுக்கு வந்து என்னன்னா ரிசல்ட் அதெல்லாம் கேட்கக்கூடாது இங்கதான் வந்து பீமனுடைய ஒரு ஒரு கேரக்டர் வெள்ள தெரியறது
அவிமிருஷ்ய காரித்வம்ங்கிறது இதுதான். ஏன்னா இதுக்கு பதில் தான் பின்னாடி வந்து சகசா விததீத நக்ரியாம்னு அவர் சொல்ல வர்றார். அவிவேகின பரமாபதாம் பதம் விமிருஷ்யகாரி இருக்கணும், அவிமிருஷ்யகாரியா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல போறார் யுதிஷ்டர். கிம் அபேக்ஷிய பலம் பயோதரானு துவனதா பிரார்த்தயதே மிருகாதிபா. இந்த மிருகாதிபா சிங்கம் வந்து மேகம் வந்து கர்ஜிக்கிறது வச்சுக்கோ, மேக கர்ஜனையை கேட்டுட்டு இந்த சிங்கம் மேகத்தை பார்த்து கர்ஜிக்குமா அப்படின்னு சொல்றார். என்ன மிருகாதிபா சிங்கம், கிம் பலம் அபேக்ஷிய, என்ன பலனை எதிர்பார்த்து, துவனதா பயோதரானு பிரார்த்தயதே, துவனதா சத்தமிடுகின்ற கர்ஜிக்கக்கூடிய பயோதரானு மேகங்களை பார்த்து பிரார்த்தயதே, பிரார்த்தயத்தேன்னு கேட்கிறதுங்கிற இது இந்த மிருகாதிபா பிரார்த்தயத்தேன்னா இது ஏதோ கத்துறது இல்லையோ திருப்பி, அந்த மேகம் வந்து கர்ஜனை செய்யறதுன்ன உடனே இதுக்கு கோபம் வந்து இது திருப்பி கத்துறது சிங்கம். என்னதுக்காக கத்துறது, ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்தா அது கத்துறது இல்லையே. கிம் பலம் அபேக்ஷிய, என்ன ஒரு பலனை எதிர்பார்த்து கர்ஜிக்கக்கூடிய மேகங்களை பார்த்து இது கேட்கிறது, கேட்கிறதுன்னு இது பதிலுக்கு கர்ஜிக்கிறது அப்படின்னா ஒண்ணும் இல்ல, மகியசாம் ஏஷா பிரகிருதி, அவ்வளவுதான். மகியசா ஒரு தேஜஸோட இருக்கக்கூடியவர்களுக்கு பிரபாவம், யாருக்கெல்லாம் ஒரு பெரிய ஒசக்தியா இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு உத்தம ஜனானாம் அயம் பிரகிருதி, இயம் பிரகிருதி, சா கலு பிரகிருதி யதா அந்ய சமுன்னதிம் ந சகதே. இன்னொருத்தனுடைய ஒரு ரைஸ் ஆஃப் பவர் இருக்கே அதை வந்து பொறுத்துக்க முடியாதுங்கிறது இவாளுடைய ஸ்வபாவம் இல்லையா. இதுதான் பீமனுடைய கேரக்டர், மத்தவன் வந்து ஒரு பவருக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்து கத்துறது அவ்வளவுதான் அங்க. அவன் அதுக்கு மேல அவன் உபயோகப்படுத்துறது இல்ல புத்திய, இவன் என்ன ஆள்றானா அவ்வளவுதான் அவனுக்கு அங்க கணக்கு புத்தியில இல்லையா. சோ மகியசா பிரகிருதி ஸ்வபாவஹா சாகலு, என்ன அந்ய சமுன்னதி ந சகதே, மற்றவனுடைய யதா அந்ய சமுன்னதிம் ந சமுன் ந சகதே, இன்னொருத்தருடைய சமுன்னதின மேன்மை விருத்தி, மற்றவனுடைய விருத்தியை ந சகதே அப்படிங்கிற இல்ல யயான்னு ஒரு ரீடிங் இருக்கு. யயாங்கிறச்ச யயா பிரகிருத்தியா, எந்த ஒரு ஸ்வபாவத்தினால இவர்கள் வந்து மற்றவனுடைய ஒரு உன்னதிய பொறுக்கிறது இல்ல, பொறுத்துக்கிறது இல்ல சரியா. சோ அந்த யயான் இருக்குன்னா யயா பிரகிருத்தியாங்கிறது, மகியசகா சாகலு பிரகிருதி ஃபுல் ஸ்டாப், யயா பிரகிருத்தியா அந்ய சமுன்னதிம் ந சகதே சாயேவ மகியசகா பிரகிருத்தின்னு சென்டென்ஸ் அன்வயம் ஆகும். எந்த ஒரு பிரகிருத்தினால மற்றவர்களுடைய மேன்மையை பொறுக்க மாட்டார்களோ அந்த ஒரு பிரகிருதிங்கிறது யாருடையது, மகியசகா பிரகிருதி பிரபாவம், அதாவது உத்தம ஜனங்களுடைய ஒரு பிரகிருதி. சோ கிம் அபேக்ஷ பலம் பயோதரானு துவனதா பிரார்த்தயதே மிருகாதிபா. இந்த இடத்துல வந்து இது பிரகிருதி மகியசகாங்கிறச்சு, திஸ் இஸ் மோர் லைக் அர்த்தாந்தர்நியாசம். ஹனுமான் அப்திம் அதரத்து கிம் துஷ்கரம் மகாத்மனாம்ங்கிற மாதிரி வருது. ஸோ அதனால இந்த இடத்துல கிளியரா அர்த்தாந்தர்நியாசம் இருக்கு, போனதுல இல்ல இது சரியா புரியுறதா. ஹனுமான் அப்திம் அதரத்து, ஆஞ்சநேயர் வந்து சமுத்திரத்தை தாண்டினா, கிம் துஷ்கரம் மகாத்மனாம், பெரியவர்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் அப்படின்னு கேக்குறோம். பெரிய மகாத்மாக்களுக்கு வந்து எதுதான் கஷ்டம், எதுவுமே கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான் சமுத்திரத்தை தாண்டது. ஸோ வாட் ஆர் யூ டூயிங் ஹனுமான் அப்தி மதரத்துங்கிறது, ஹனுமானுங்கிறது விசேஷம், பர்டிகுலர் பர்சனை பத்தி சொல்றோம். ஜென்ரலிட்டி மகாத்மாக்களுக்கெல்லாம் பொதுவாகவே எதுவும் கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்றது தானே விசேஷ சாமானிய சமர்த்தனம்ங்கிறது அர்த்தாந்திரநியாசம். ஸோ இந்த இடத்துல வந்து சிங்கம் இப்படி பண்றது, அதனால ஏன்னா அதுக்கு சமர்த்தனம் எப்படின்னா, ஒரு சாமான்யமா தேஜஸோட இருக்கிற வாழ்க்கைலாம் இது ஒரு பிரகிருதி, இன்னொருத்தரோட ஒரு மேன்மையை பொறுத்துக்க முடியாதுங்கிறது, அதனால இது கத்துறது அவ்வளவுதான். கிமபேக்ஷ பலம் பயோதரானு துவனத பிரார்த்தயதே மிருகாதிபா பிரகிருதி கலுசா மகியசா சகதே ந அந்யசமுன்னதிம் யயா.